2013 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழக மாவட்டங்களிலிருந்து 2000 மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். உண்ணாவிரதத்தில் 20 மேற்பட்ட ஆசிரியர்கள் மயக்க நிலையில் இருந்தும் அரசு கண்டுகொள்ளாமல் உள்ளதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக முதல்வர் வந்து வந்தாருன்னா விடியல் தருவார் அப்படின்னு நம்பி தான் அவருக்கு நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் இன்னி வரைக்கும் 2 காலம் முடிஞ்சும் கூட எங்களுக்கு எந்த விடியலும் கிடைக்கவே இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா கிட்ட நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், நாங்களாம் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டதுனால பாதி பேர் எங்களில் உள்ளே இருக்கிறாங்க வேலையில். அரசு பணியில் இருக்கும் போது 10 நாங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கோம். தேர்தல் வாக்குறுதி 177 நம்மளுடைய அரசு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்கள் அனைவருக்கும் பணி வழங்குவோம். இந்த நியமன தேர்வை 2013 தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு 2013 தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த விலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஐயா சொன்னாருங்க ஐயா. அதை நாங்கள் வந்து எதிர்பார்த்து இந்த இடத்துல 2 நாளாக உண்ணாவிரதம் எடுத்துக்கிறோம்.